அஸ்லாம் வரமதுல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம் இதுவரை பக்கராசூராவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு வசனங்களை முடித்துவிட்டு நூற்றி நாற்பத்தி மூணாவது வசனத்திலே நம்ம நிற்கிறோம் அந்த நூற்றி நாற்பத்தி மூணாவது வசனத்தில் பல விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அந்த நூற்றி நாற்பத்தி மூணு வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒமா ஜ அல் கிப தல்லத்தி குன் தலைகா மீது நீ இருந்தாயோ அந்த கிபிலாவை நம்ம ஆக்கவில்லை இல்லாழின் ஆலம நாம் அறிந்து கொள்வதற்காகவே தவிர எதை அறிந்து கொள்வதற்காக மஃபுடு மை எத்தபியூர் ரசூலை ரசூலை பின்பற்றுபவனை நாம் அறிந்து கொள்வதற்காக மிம்மை என் அல அகிபைஹி தன்னுடைய பின்னங்காலில் பின்வாங்கி செல்வானே அவனிடமிருந்து ரசூலை பின்பற்றுபவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் இதை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது என்ன விஷயம்னு கேட்டால் ரசூலை பின்பற்றவன் யாரு பின்பற்றாதவன் யார் என்பதை அல்லாஹ் வந்து ஏற்கனவே அறிவான அறிய மாட்டானான் நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அல்லஹுவை வந்து நம்ம எந்த மாதிரி பார்க்கணும் அவனுக்கு வந்து எந்த காரியமும் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இதை செய்ய வேண்டியதில்லை செய்யாமலேயே என்ன செய்வான்டா இவன் பின்பற்றுவான் இவன் பின்பற்ற மாட்டான் என்று அல்ல அறிந்து தான் வைத்திருப்பான் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்போ தான் அல்ல அறிய போகிறான்னு வருது அதாவது இந்த கிபிலாவை எதுக்கு மாற்றணும்னு கேட்டால் ரசூலை பின்பற்றுபவனை நம்ம அறியணும் என்பதற்கு மாற்றணும் ரசூலை பின்பற்றுபவர்கள் அந்த ஒட்டுமொத்த உமத்திலேயே ரசூலை பின்பற்றுபவர்களை அல்லாஹ் ஏற்கனவே அறிந்திருப்பானா இல்லையா நம்மளையெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அறிந்திரு அறிந்திருப்பானவன் அப்போ அறிந்து கொள்வதற்கு தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதை பற்றிய அறிவு அல்லாவுக்கு இல்லாமல் இருந்ததுன்னு அர்த்தம் வருது இந்த வசனத்தில் அல்லா அல்லாவுக்கு ரசூலை பின்பற்றுவர்களை பற்றிய ஞானம் இருக்கவில்லை இந்த கிபிலாவை மாற்றித்தான் அவங்கள அதில் அறிஞ்சு கொள்ள போகிறான் அப்போ அது இல்லாளி நகலமைண்டு தானே வருது இல்லாளி நகலமை என்றால் நாம் அறிந்து கொள்வதற்காகவே தவிர இதனை ஏற்படுத்தவில்லை இதை ஏற்படுத்தின பிறகு எவன் கிபிலாவை நோக்குறான் எவன் எவன் ரசூலை பின்பற்றுறான் எவன் பின்பற்றலைன்னு நான் தெரிஞ்சிக்கிருவேன் அப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை செய்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இதை செஞ்சு தான் அல்லா தெரியணுமா அதுக்கு முந்தி அல்லா தெரியாதா என்கிற ஒரு கொள்கை விளக்கம் வந்து இதில் தேவைப்படுகிறது இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லை இதை சொன்னதுனால இது போன்று அமைந்த சில வசனங்களையும் உங்களுக்கு எடுத்து விட்டு இதனை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அல்லாவுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்ற ஒரு கருத்து வருது இனிமேல் தான் அல்லா தெரிய போகிறான் என்ற கருத்து வருது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு கருத்து வருது என்று நினைத்தால் இந்த வசனத்தில் மாத்திரம் இந்த கருத்து வராது இன்னும் பல வசனங்களில் இந்த கருத்து வருகிறது அந்த வசனங்களில் சில வசனங்களை உதாரணத்து உங்களுக்கு எடுத்து காட்டி விட்டு இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம் சூறாவில் அந்த குகைவாசிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து பல வருடங்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சிட்டான் அங்கேயே உறங்க வச்சுட்டான் உறங்கின பிறகு சும்மா பாசனாகும் பிறகு அவர்களை நம்ம எழுப்பினோம் அதாவது பல ஆண்டுகள் வந்து குகையிலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தங்க வச்சுட்டான் பல ஜெனரேஷன் மாறி போச்சு அதுக்கு பிறகு அவங்கள வந்து நல்லா எழுப்பி விட்றான் எதுக்காக எழுப்பினோம் என்று கேட்டால் லீ நாளமை நாம் அறிந்து கொள்வதற்காக ஐயுல் ஹிஸ்பைனி இரண்டு கூட்டத்தினர்களே யார் அஹுஷா நன்கு அறிந்தவர்கள் பிமா லபிசு அவர்கள் தங்கி இருந்ததை பற்றி தங்கியிருந்த காலத்தை பற்றி வந்து நன்கு அறிந்தவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக அவர்களை எழுப்பினோம் அதாவது இதில் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க எவ்வளவு நாள் குகையில் இருந்தாங்க என்ற விஷயத்தில் வந்து பல கருத்தை மக்கள் சொல்கிறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லபி சூஃபி கஹபீஹும் சலாஹமேத்தின் செனீன வஸ்தாது திசா முப்பது முந்நூறு ஆண்டுகளில் அவங்க தங்குனாங்கன்று சிலர் சொல்கிறாங்க இன்னும் சிலர் ஒரு ஒம்பத சேர்த்து முந்நூற்றி ஒம்பது ஆண்டு என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இந்த ரெண்டு சாராரில் யார் சொல்வது கரெக்டு என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்காகத்தான் இவங்களை எழுப்பினோம் இதை எழுப்புவதன் மூலமாக அவங்க அந்த காலத்தில் ரெண்டு குரூப் இருந்தாங்கள்ல அந்த அந்த எழுப்பப்படும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களில் ரெண்டு கருத்துடன் இருந்தாங்க அவங்க ஒரு முந்நூறு வருஷம் இந்த குகையில் இருந்திருப்பாங்க முந்நூற்றி ஒம்பது வருஷமாக தூங்கிட்டு இருக்கிறாங்க என்று ரெண்டு கருத்தில் இருக்கிறாங்க அதில் வந்து யார் சொல்கிறது சரின்னா இவங்களை எழுப்பி அதை எழுப்புவதன் மூலமாக என்ன செய்யும்னு கேட்டால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிருவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இதில் நம்ம நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் யார் சொல்கிறது சரின்ட்டு அல்லாஹ் முன்னாடி தெரியுமா தெரியாதா முந்நூறு சொல்கிறான் அது சரியா முந்நூற்றி ஒம்பது ஆண்டுன்னு சொல்கிறான் அது சரியா இரண்டில் ஒன்று சரி என்று இருந்தால் அது அல்லாவுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுப்பினோம்ங்கிறானலாம் இல்லை நான் இல்லாமல் நாம் அறிந்து கொள்வதற்காக எழுப்பினோம் என்றால் அதை பற்றிய இல்மும் அதுக்கு முந்தைய எல்லாவுக்கு இல்லை இந்த எழுப்புன பிறகு தான் அல்லாவுக்கு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா அல்லா வந்து அனைத்தையும் அறிந்தவன் என்கிற ஒரு பேசிக்கு இது மாற்றமாக தெரிகிறது பார்க்கும் பொழுது இது மாத்திரம் மா மாற்றமாக இல்லை அதாவது இபிலீஸை வந்து எல்லாம் என்ன செய்கிறான் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறான் நல்லவர்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை கெட்டவங்களெல்லாம் கெ கெடுத்துக்கன்னு சொல்லிடுறான் இதை ஏன் செஞ்சோம் அப்படின்ட்டு கேட்டால் எல்லாம் சொல்லி காட்டுறான் உமாக்கான லகு லகுன்னா இபிலீஸுக்கு அழைகும்னா அந்த மக்கள் மீது உமாக்கான லகு அழைகும் இபிலீஸுக்கு மக்கள் மீது மின் சுல்தானின் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த இப்ளீஸு ஒருத்தனை அனுப்பி நம்மளை வந்து நல்வழியின் பக்கம் போகிறவனை கெட்ட வழிக்கு மாத்திர வேலையை செய்கிறான்ல இதை நம்ம எதுக்கு செஞ்சுருக்குறோம் என்று கேட்டால் இல்லாலி நிலமை நாம் அறிந்து கொள்வதற்காகவே தவிர மையோ மின்பில் ஆகிரத்தி ஆகிரத்தை எவன் நம்புகிறானோ அவனை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த இப்ளிசை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்போ இப்ளிீசை விட்டு சோதிக்கிறது ஆகிரத்தை நம்புனவன் இப்ளீஸுக்கு கட்டுப்பட மாட்டான் ஆகரத்தை நம்பாதவன் இப்ளிஸ் சொல்லியில் போயிடுவான் இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன தெரிஞ்சிடும் ஆகிரத்தை நம்பினவன் யாருங்கிற எனக்கு தெரிஞ்சிரும் அப்போ ஆகிரத்தை நம்பியவர்கள் யார் என்று நாம் அறிய வேண்டுமாக இருந்தால் இந்த இப்ளீஸ்ங்கிற ஒரு ஏற்பாடு தேவை அப்படிங்கிற கருத்தை இது வந்து முப்பத்தி நாலாவது சூறாவில் இருபது இருபத்தோரு வசனங்களில் எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் அப்போ இதில் வந்து இப்ளி இப்லீஸை அனுப்பாமலேயே இருந்தாலும் இந்த இந்த மனிதர்களில் எவன் ஆகிறத்தை நம்புறான் எவன் ஆகிறத்தை நம்பணுன்னு எல்லாவுக்கு தெரியுமா தெரியாதான் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆகரத்தை நம்பினவன் யாருன்னு எல்லாம் வந்து முன்னாடியே விதியாக ஆக்கிவிட்டான் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்பாதவன் யார் என்பதும் விதியாக ஆக்கிவிட்டான் இப்போ போட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அவனுக்கு அவனுக்கு தான் தெரியுமே ஆனால் அப்படி தான் இங்கே வருது எப்படி வருது இல்லாழி நாளாம நாம் அறிந்து கொள்வதற்காகவே தவிர இதை ஏற்படுத்தலை யார் அறிந்து கொள்வதற்காக மினபில் ஆகிரத்தி ஆகிரத்தை நம்புவானே அவனை அறிந்து கொள்வதற்கு தான் இதை செஞ்சோம் இப்போ இப்ப இப்ளிஸ் அனுப்பினா என்னவாயிரும் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் இப்லீஸ் வழியில் போகிறவன் இவன் போவாதவனு தெரிஞ்சிரும்ல அதை நான் தெரிய வேண்டும் என்பதற்கு இதை செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறான் அப்போ இதுவும் எதை காட்டுதுன்னு கேட்டால் நல்லவன் கெட்டவனை பற்றிய ஞானம் அல்லாவுக்கு இல்லை இந்த இப்லீஸ் அனுப்பி கெடுத்த பிறகு தான் கெட்டவனை கண்டுபிடிக்க முடியும் இப்ளிசை அனுப்பி அந்த இப்ளிசை ஜெயித்த பிறகு தான் நல்லவன் அறிய முடியும் இப்படிங்கிற ஒரு கருத்தை இது தருகிறது ஏன்னா நம்ம அறிந்து அறிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை செஞ்சோம்னு சொன்னாலேயே அதுக்கு முன்னாடி அந்த அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம் இதே கருத்தில் வந்து நாற்பத்தி ஏழு முப்பத்தொன்னில் இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்டால் உல நபுழு வண்ணக்கும் உங்களை நம்ம சோதிப்போம் நம்மளை வந்து சோதிப்போம் நல்லா சொல்கிறான் எதுக்கு சோதிப்போம் தெரியுமா ஹத்தா நாளமல் முஜாஹிதீனமின்க்கும் உங்களில் ஜிஹாது செய்கிறவர் யார் என்று நம்ம அறிந்து கொள்வதற்காக வேண்டி சோதிப்போம் ஓ சாபிரீன பொறுமையாளர்களை நம்ம அறிந்து கொள்வதற்காக வேண்டி சோதிப்போம் அல்ல நம்மளை சோதிக்கிறான் சில சோதனையை எதுக்கு சோதிக்கிறான் எவன் பொறுமை இருக்கிறான் எவன் பொறுமை இல்லாமல் இருக்கிறான் எவன் தன்னை தியாகம் செய்கிறான் எவன் தியாகம் செய்யாமல் இருக்கிறான் இதை நான் தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் அதுக்கு தான் உங்களுக்கு பல கவலைகள் கஷ்டங்கள் நோய்கள் நொடிகள் மரணங்கள் இழப்புகள் இதெல்லாம் கொடுத்து சோதிக்கிறேன் அப்போ அல்லாஹ் வந்து உலகத்தில் சோதிக்கிறான்ல சோதிக்கிறேன்னு மட்டும் இருந்தால் அவன் அதிகாரத்தை காட்டுறதுக்கு அப்படி வச்சுக்கலாம் எதுக்கு சோதிக்கிறேங்கிறான் உல நபுளு வண்ணக்கும் உங்களை நம்ம சோதிக்கிறோம் எதுக்கு என்று கேட்டால் ஹத்தா அமல் முஜாஹிதீன முஜாஹிதீன்களை அறிந்து கொள்வதற்காகவும் ஓ சாபிரீன சாபிரீன்களை சாபிற சபுறு செய்கிறவர்களை அறிந்து கொள்வதற்காகவும் உங்களை சோதிக்கிறோம் அப்போ அந்த சோதிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அது தெரியாது நம்மளை சோதித்து பார்த்து அதில் ஜெயித்த பிறகு தான் இவன் வந்து பொறுமையாளன் தோற்ற பிறகு தான் இவன் பொறுமையாளன் இல்லை இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிருவான் அப்போ அனைத்தையும் அறிந்தவன் என்பதற்கு இது மாற்றமாக வருதா இதுவும் மாற்றமாக வருது இதே கருத்துப்பட இந்த வசனத்தை பாருங்கள் இஎம் சஸ்கும் கருகுன் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் என்று சொன்னால் பக்கத்து மசல் கௌம கருஹும் மிசுலுகு இது போன்ற துன்பம் அந்த எதிரி கூட்டத்துக்கும் ஏற்பட்டிருக்கிறது உனக்கு இந்த போர்க்களத்தில் வந்து துன்பம் உகது போர்க்களத்தில் கஷ்டம் ஏற்பட்டால் அவனுக்கும் தானே ஏற்பட்டிருக்குது ஓ தில்கல் ஐயாமுன்னு தாவிலுகா பைனன்னாஸ் இந்த காலத்தை வந்து மக்கள் மத்தியில் நம்ம சுருளை விடுகிறோம் மேலே உள்ளவன் கீழே போவோம் கீழே உள்ளவன் மேலே போவான் வெற்றி பெற்றுவோம் தோல்வி அடையுமா தோல்வி வெற்றி பெறுவான் இப்படித்தான் காலச்சக்கரத்தை வச்சிருக்கமே தவிர உங்களுக்கு போர்க்களத்தில் இழப்பு உடனே நீங்கள் இடிஞ்சு உட்காரக்கூடாது உனக்கு இன்றைக்கி ஏற்படும் நாளைக்கு அவனுக்கு ஏற்படும் நீ மேலே போவான் கீழே வருவான் இந்த ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு இது எதுக்கு செஞ்சேன் என்று கேட்டால் ஒளி ஏழமல்லாகுள்ளதை நான் ஆமனும் உங்கள்ள மூமீன்கள் யார் என்று அல்ல அறிந்து கொள்வதற்காக வழி ஏழமல்லாகும் அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக யாரை அறிந்து கொள்வதற்காக அல்லதை நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த சோதனை இந்த உகது போரில் கடுமையான துன்பங்கள் வரும் பொழுது ஈமான் உள்ளவர்கள் சகித்து கொண்டு ரசூலோடு நிற்பார்கள் ஈமான் இல்லாதவர்கள் ஓடியே போய்விடுவார்கள் அப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன தெரிஞ்சினேன் இந்த சோதனை கொடுத்து உகது போரில் சோதனை கொடுத்த உடனே இதில் வந்து யார் உறுதியாக நிற்கிறாங்க என்றும் தெரிஞ்சு போயிடும் நிற்காதவங்க யாருன்னு தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு தெரிகிற விஷயம் வேறு அல்லாவுக்கு தெரிகிறத பற்றி சொல்கிறான் யாழம் அல்லாஹோ அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக எண்ணத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லதை நாமணும் நம்பிக்கை கொண்டவர்களை நம்பிக்கை கொள்ளாதவர்களை விட்டும் பிரித்து அறிவதற்காக நல்லா சொல்கிறான் அப்போ அல்லாவுக்கு வந்து இந்த போர்க்களத்தில் வந்து அவங்களுக்கு சில துன்பங்களை கொடுத்துருக்காட்டி நல்லவங்க கேட்டவங்களும் அறிஞ்சிருக்க முடியாது இதன் மூலமாகத்தான் அல்லாவே அறிகிறான் என்றால் அல்லாஹுக்கு இதை பற்றிய இல்மும் அதுக்கு முன்னாடி இருக்கவில்லை ஆனால் நம்ம பேசிக்கான நம்பிக்கை என்ன அனைத்து அவனுக்கு தெரியும் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து நெஞ்சு நவன் அவனும் அறிஞ்சு வச்சுருக்கிறான் எழுதி வர வச்சுட்டான் லகுல் மஹூரில் என்னென்ன நடக்கும் எவன் எவன் வந்து இப்படி இருப்பான் எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பிட்டான் அப்போ என்ன அறிந்து கொள்வதற்காக ஏன் சொல்லணும் அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காகன்னு இதில் வருகிறது இதுக்கு இதுவும் இதே மாதிரி நூ ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணில் பார்க்குறோம்ல இதே மாதிரியான டவுட்டு இதுலேயும் வருகிறது அதே மாதிரி வந்து இதில் வந்து மூணு நூற்றி அறுபத்தி ஏழில் அதில் என்ன செய்கிறேன் ரெண்டு இடத்துல எல்லாம் பயன்படுத்துகிறான் ஒமா அசாபக்கும் யோமல் தக்கல் ஜம் ஆனி ஜம் ஆனின்னா ரெண்டு கூட்டங்கள் இழுத்தக்காண்டாக சந்திக்கிறது யோமல் தக்கல் ஜம் ஆனி இரண்டு கூட்டங்கள் சந்தித்து கொண்ட நாளில் உங்களுக்கு என்ன ஏற்பட்டதோ ஒமா அசாபக்கும் எது உங்களுக்கு ஏற்பட்டதோ எவ்மல் தக்கல் ஜம் ஆனி இரு கூட்டங்கள் போர்க்களத்தில் சொல்கிறான் போர்க்களத்தில் இரு அணிகள் சந்தித்து கொண்ட பொழுது உங்களுக்கு என்ன ஏற்பட்டதோ அந்த துன்பங்கள் ஃபபி எதுனில்லா அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு செஞ்சோம் என்றால் ஒளி ஏழமல் மூமினீன மூமீன்களை நான் அறிந்து கொள்வதற்காக ஏழம் ஃபைல் அல்லாஹ் ஒலி ஏழமல்லாகுல் மூமினீன மூமீன்களை அல்லாஹ அறிந்து கொள்வதற்காக ஒளி ஏழமல்லதின்னு நாக்கோ நிஃபாக்கு நயவஞ்சகம் செய்தார்களே முனாஃபிக்குகள் அவங்கள அறிந்து கொள்வதற்காக அப்போ மூமின் யார் என்று நான் தெரியணும் முனாஃபிக்கு யார் என்று தெரியணும் அதுக்கு தான் இந்த துன்பத்தை கொடுத்தேன் துன்பத்தில் நின்றால் மூமின் துன்பத்துக்கு பிறகு குழம்பிட்டான்னா முனாஃபிக்கு இதை வந்து இதில் இது அர்த்தம் விளங்குது இது ஆனால் அல்லாஹுடைய அந்த இலக்கணத்தோடு வச்சு பார்க்கும் பொழுது இது ஏன் அல்லாஹ் தெரியுமே மூமின்களை அறிந்து கொள் இதை வச்சு அறிந்து கொள்ளணும்னு என் சொல்கிறான் அப்போ வந்து அவர் தான் அறிந்த ஒரு விஷயத்தை வந்து அறிந்து கொள்வதற்காக சொல்லலாமா அப்போ இது நான் அந்த முரணாக வருது விதி விதி நம்பிக்கையிலையும் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் இருக்கல அந்த ஒரு விஷயத்திலையும் பார்க்கும் பொழுது இது வந்து அறியாமல் இருந்திருக்கிறான் இனிமே தான் அறிய போகிறான் என்கிற கருத்து இதுலேயும் தான் வருகிறது அப்போ ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு வசனத்தில் எழுகிற அதே சந்தேகம் இதுலேயும் வரும் இந்த வசனத்தை பார்க்கும்போதும் வரும் அதே மாதிரி சந்தேகம் இன்னொரு வசனத்தில் இருக்குது என்னென்னு கேட்டால் அஞ்சு தொண்ணூற்றி நாலில் ஒரு செய்தியை சொல்கிறோம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நம்ம வந்து ஹஜ்ஜிக்கு நம்ம கட்டிட்டோம் கட்டிட்டோம்னு சொன்னால் வேட்டையாடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது வேட்டையாடக்கூடாது ஹஜ்ஜுக்கு எஹராமில் இருக்கிறவங்க அவங்களும் வேட்டையாடக்கூடாது அஜ் அந்த ஹரம் இல்லையில் மற்றவங்களும் வேட்டையாடக்கூடாது இப்போ எல்லாம் என்ன செய்கிறான் கேட்டால் வேட்டையாடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்போ பார்த்து மானு எல்லாம் குறுக்க ஓடும் வேட்டையாடக்கூடாதுன்னு தடை இருக்கும் பொழுது வேட்டையாடலாம்னு அனுமதி இருக்கும் பொழுது ஒன்றுமே கண்ணுக்கு தட்டுப்படாது தடை செஞ்சோன்னு என்ன ஆகும்னு கேட்டால் நிறைய வந்து வேட்டை பிராணிகள் உங்கள் முன்னாடி வரும் கைக்கு எட்டும் தூரத்தில் உங்களுக்கு வரும் உங்கள் ஈட்டியால் தாக்குகிற அளவுக்கு அது வரும் அப்படி நம்ம சோதிப்பிச்சு பார்ப்போம் எவன் வந்து நல்லா தடுத்துருக்கணும் அம்மாடி நம்ம வேட்டையாடக்கூடாது என்று இருக்கிறவன் எத்தனை பேர் அல்லது கிட்ட வந்துருச்சு நம்ம வேட்டையாடிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் எத்தனை பேர் இதை அறிந்து கொள்வதற்காக நல்லா சொல்கிறான் எப்படி சொல்கிறான் யாய உள்ளதின் ஆகணும் நம்பிக்கை கொண்டவர்களே இல்லை எவ்வளோ அண்ணக்கு முந்தாகும் அல்லாஹ் உங்களை சோதிப்பான் உறுதியாக சோதிப்பான் செய்யும் செய்து செய்துன்னா வேட்டை பிராணிகள் வேட்டை பிராணிகளில் சிலவற்றை கொண்டு உங்களை சோதிப்பான் செய்யுன்னா ஒரு பொருளை சிலவற்றை கொண்டு சோதிப்பான் எப்படி சோதிப்பான் தனாலுகு ஐதீகம் உங்கள் கைகளுக்கு அவை வந்து இப்போ த தன்னால்னா அடைய முடியும் தட்டுப்படும் கைகளுக்கு தட்டுப்படும் வகையிலையும் ஒரு ரிமாகுக்கும் ரிமாகுண்ட ஈட்டி வேட்டையாடுவது ஈட்டி வச்சுருப்பாங்கல்ல ஈட்டியால் தாக்குற தூரத்தில் அது இருக்கும் ரொம்ப தூரத்தில் இருந்தால் ஈட்டி போய் சேராது இங்கே உள்ள பக்கத்தில் இருக்கும் அந்த மாதிரி உங்களை ஈட்டிகளும் கைகளும் அடையக்கூடிய வகையில் வேட்டை பிராணிகளை கொண்டு எல்லாம் உங்களை சோதிப்பான் எதுக்கு சோதிப்பான் தெரியுமா லி யாலமல்லாகுமை யஹாஃபு பில் ஹைபி மறைவான இடத்து மறைவாக இருந்தும் கூட அல்லாஹுக்கு பயப்படுறவன் யாரு ஏலம் அல்லாஹூ அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக மை யஹாஃபுஹூ அவனை அஞ்சுபவனை அவனை யார் அஞ்சுவார் என்பதை அல்லாஹ் அறியணும் என்றால் இந்த சோதனை அப்போ அல்லாஹ் எதுக்காக வேண்டி இந்த எஹ்ராம் நேரத்தில் வேட்டையாடாதீங்கன்னு சொல்லிவிட்டு வேட்டையாடுறவன் எத்தனை பேர் வேட்டையாடணும் எந்த எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அந்த வாய்ப்புகளை நிறைய கொடுக்குறான் என்ன வாய்ப்பு வேட்டையாட நினைச்சால் ஆடிடலாம் கையால் எட்டி பிடிச்சி போடலாம் அம்பால் வில்லால் தாக்கி என்ன செய்யலாம் வேட்டையாடலாம்ங்கிற அளவுக்கு அந்த மாதிரி வர்றது சோதனைக்கு தான் அது நமக்கு நிறைய வருதை இதை விட்டால் இப்படி சான்ஸு இவ்வளோ கிட்ட இந்த மான் இருக்குத ஒரு அடியில் தூக்கிடலாமேன்னு உனக்கு நினப்பு வரும் யாருக்கு வரும் அல்லாவுடைய பயம் இல்லாதவனுக்கு அல்லாவுடைய பயம் உள்ளவனுக்கு என்ன வரும் நாம் எகராமல் இருக்கிறோம் இது வேட்டையாடுற பிராணி இந்த இடத்துல வேட்டையாடக்கூடாது நமக்கு தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறவான் அப்போ வந்து அல்லாஹ் இந்த செஞ்சது எதுக்கு செய்கிறான்னு கேட்டால் உங்களுக்கு வேட்டையாடுவதை தடை செய்துவிட்டு வேட்டையாடும் வாய்ப்பை அல்லாஹ் வந்து வழங்குகிறான் எதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உலக ஆதாயம் அடைகிறவன் யார் இந்த எந்த வாய்ப்பு வந்தாலும் நல்லா தடுத்து நான் செய்ய மாட்டேன் என்று அஞ்சுகிறவன் யாரு அப்பல் ஏழமல்ல ஆகுமை யஹாஃபு அவனை பயப்படு எவன் பயப்படுகிறானோ அவனை அல்லாஹ் அறிவதற்காக அப்போ இது அல்லாஹுக்கு முன்னாடி தெரியாதா எ விஹ்ராமில் நீங்கள் வேட்டையாடாதேன்னு சொல்லிட்டோம்னா இவர்கள்லாம் பேணுவார்கள் இவர்கள்லாம் பேணமாட்டார்கள்ங்கிற அந்த விவரம் அல்லாவுடைய இருக்காடில் இருக்கிறது அல்லாவுடைய இல்மூலையும் இருக்கிறது அவன் எழுதி வைத்திருக்கிற பதிவேட்டிலும் இருக்கிறது அப்போ அறிந்து கொள்வதற்கான என்ன அறிகிறதுக்கு என்ன இருக்கா அறிஞ்சி இருக்க ஆனால் அறிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணில் வருகிற அதே கேள்வி அஞ்சு தொண்ணூற்றி நாலுலேயும் வருகிறது அதே மாதிரி வந்து ஐம்பத்தேழு இருபத்தஞ்சில் என்ன வருதுன்னு கேட்டால் அல்லா ரசூல்மார்களை அனுப்புகிறது பற்றி சொல்கிறான் கிதாப் அனுப்பினோம் மீசான் அனுப்பினோம் இரும்பு அனுப்பினோம் அப்படி இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் எதுக்கு செஞ்சோம் என்று கேட்டால் ஒலி ஏழமல்லாகும் மை என் சுருகு ஒரு ருசுலகு பில் கைபி ஒலி ஏழமல்லாகு அல்லாக அறிந்து கொள்வதற்காக யாரை அறிந்து கொள்வதற்காக மை என் சுருகு அவனுக்கு யார் உதவி செய்வார்களோ அவர்களை அறிந்து கொள்வதற்காக அல்லாவுக்கு உதவி செய்கிறோம் எத்தனை பேர் ஒரு ருசுலகு அல்லாவுடைய ரசூல்மார்களுக்கு உதவி செய்கிறவங்க எத்தனை பேர் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் வந்து இதை செஞ்சு ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ ரசூல்மார்களை அனுப்புனது எதுக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க எத்தனை பேர் எடுத்து நிற்கிறவங்க எத்தனை பேர் இது எனக்கு தெரியணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் செஞ்சேன் அப்படிங்கிற அவனு தெரியுமே இருக்கணும் அப்போ இதே கேள்வி வருதா ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணில் வந்த கேள்வி இதுலேயும் தான் வருகிறது அதே மாதிரி வந்து எழுவத்தி ரெண்டு இருபத்தெட்டு வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஆலிமுல் கைபி அல்லாஹ் வந்து மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன் ஒலா எழுகிர் அலா கைபிகி அகதா அவனுடைய மறைவான விஷயங்கள் வந்து யா யாருக்கும் என்ன செய்ய மாட்டான் எழுகிர் வெளிப்படுத்த மாட்டான் அகதன் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான் அலா கைபிகி அவனுக்கு தெரிஞ்ச மறைவான விஷயத்தை யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டான் இல்லாமணிருத்தலாம் இரு ரசூலின் ரசூல்மார்களில் அவன் பொருந்தி கொண்டவர்களை தவிர ரசூல்மார்களுக்கு சில விஷயங்களை அறிவிச்சு கொடுப்பான் மறைவானதை மற்ற எவனுக்கு மறைவான விஷயத்தை அதில் அறிவித்து கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது ஏன் அதோடு என்ன செய்வான்ண்டு கேட்டால் ரசூலுக்கு அறிவித்து கொடுத்துட்டு இன்னஹூ எசுலுக்கு மின் பைனி எதைஹி ஒமின் ஹல்ஃபிகி ரசதா அந்த அவருக்கு முன்னாலும் அந்த ரசூலுக்கு முன்னாலேயும் உமின் ஹல்ஃபி ரசூலுக்கு பின்னாலையும் ரசதன் ஒரு கண்காணிப்பாளர்களையும் நல்லா அனுப்புவான் ஒரு மன ஒரு செய்தி எல்லாம் வகிமுன்னு அறிவித்து கொடுத்துட்டு இவர் மக்களுக்கு சொல்கிறாரா என்று பார்ப்பதற்காக வேண்டி ஒரு கண்காணிக்கும் வானவரை அனுப்புகிறான் எதுக்கு அனுப்புறான்னு கேட்டால் இல்லையாளம அவன் அறிந்து கொள்வதற்காக இதான் நமக்கு பாயிண்ட் இல்லையிலமை அல்லாஹ் வந்து அறிந்து கொள்வதற்காக எதை அறிந்து கொள்வதற்காக அன்கது அவ்வளவோ ரிசாலாத்தி ரப்பிகும் தங்கள் இறைவனுடைய தூது செய்திகளை ரிசாலாத்துனா தூது செய்தி தூது செய்திகளை அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டார்களா என்று அறிவதற்காக கண்காணிக்கமானவர்களையும் அனுப்புகிறான் ரசூலை அனுப்பிவிட்டு நீ கூடவே போ நான் சொல்கிற வகையெல்லாம் இவர் மக்களுக்கு சொல்கிறாரான்னு இரு என்பதற்கு கண்காணிப்பாளர்களையும் சேர்த்து அனுப்புகிறேன்னு சொல்கிறான் அப்போ இந்த கண்காணிப்பாளர் தான் எல்லாம் அறிஞ்சு கொள்ள முடியுமா ரசூல்மார்கள் தூது செய்தியை எடுத்து சொல்வார்கள் என்பது தான் எல்லோரும் எடுத்து சொல்வாங்களே அந்த மாதிரி தான் நல்லா தேர்ந்தெடுத்தான் எடுத்து சொல்வதிலேருந்து எந்த ஒரு தூதரும் குறை வைக்கலையே அப்போ இனிமேல் அறிந்து கொள்வதற்காக சொன்னால் அப்போ அதை பற்றி ஞானம் நல்லாவுக்கு இல்லைன்னு வருமா இல்லையா அப்போ இந்த வசனங்கள் இந்த சிலதை நம்ம எடுத்துக்காட்டியிருக்கிறோம் இந்த மாதிரி கருத்து பண்ணால் இன்னும் ஏராளமான நீங்கள் பார்ப்பீங்க பஹக்கல் மௌத்தோ ஹயாத்த மௌத்தையும் ஹயாத்தையும் நல்லா படைச்சிருக்கிறான் இல்லை எவ்வளவுக்கும் ஐயக்கும் அகசுனாமலா உங்களை நல்ல ரங்கல் செய்கிற யார் என்று சோதிப்பதற்காக வேண்டின்னு நல்லா சொல்கிறான் அது சோதித்து அறிவதற்காகண்டு இப்படியான வசனங்கள் நிறைய இருக்கு நான் சிலதை தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அந்த ஏழமும் ஆழமும்னு வரக்கூடிய வார்த்தைகளை மட்டும் போட்டு எடுத்து காட்டியிருக்கிறேன் இந்த கருத்து படலை எவ்வளோக்கும் சோதித்து பார்க்குறது இந்த மாதிரி வார்த்தையை எடுத்து பார்த்தாலும் கூட அவன் எதுக்கு சோதிக்க நம்ம ஒரு பத்து மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தனுடைய திறனையும் சோதித்து பார்ப்பதற்கு நம்ம பரிட்சை வைக்குவோம் ஏன்னா நமக்கு தெரியாது அவனுக்கு என்ன தெரிஞ்சு இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது பரிட்சை வச்சு பார்த்தவொன்னே இவன் எண்பது இவன் எழுபது இவன் அறுபது இவன் ஐம்பது இவன் நாற்பது இவன் ஃபைலுண்டு கண்டுபிடிக்கிறோம்ல இதுக்கு சோதனை அவசியம் எல்லாவுக்கு சோதனை அவசியமாக பத்து பேர் உட்கார்ந்தோம்னா இவனுக்கு என்ன மார்க் கொடுக்கலாம்னு அவனுக்கு அல்லாவுக்கு தெரியும் அவன் வந்து அந்த ப்ரோக்ராம் அமைச்சிருக்கிறான் என்னென்ன மண்டையில் இருக்குங்கிறது அல்லாவுக்கு என்ன செய்யும் தெரிஞ்சிடும் எல்லாம் சோதிக்கணுமா அப்போ சோதித்து தருவதற்காக என்று சொல்வது கூட எந் எது மா எதுக்கு மாற்றமாவது எல்லாம் தெரிஞ்சவன் எதுக்கு சோதிக்கணும் மனிதர்கள் சோதித்து பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால் இல்மு இல்லாத காரணத்தினால் இல்மு இருக்கிறவனுக்கு என்னத்துக்கு இது இப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இது எல்லாத்துலேயும் வரும் அப்போ மறுபடியும் வாங்க ஒமா ஜாலினால் கிபில தள்ளத்தி குன் த ஏன்னா இப்போ சொல்கிற விளக்கம் வந்து இந்த ஒரு வசனத்திற்கான விளக்கமாக இருக்கக்கூடாது இது மாதிரி குரானில் நீங்கள் பார்க்குற எல்லா வசனங்களுக்குமான விளக்கமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் கிப்லாவை வந்து மாற்றிட்டோம் மாற்றினா எத்தனை பேர் ரசூல் சொன்னதை கேட்குறான் என்னடா இவருக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்கிறோம் எத்தனை பேர் இதை இது இதை நான் அறிந்து கொள்வதற்கு நாம் அறிந்து கொள்வதற்காகத்தான் இதை செஞ்சோம் அப்போ உமாஜா அல்னா நம்ம ஆக்கவில்லை அல் கிபிலி குன் தலைகா அல் கிபிலத்தை ஒரு கிபிலாவை ஆக்கவில்லை எந்த கிபிலா அல்லத்தி குன் தலைகா எதன் மீது நீ இருந்தாயோ முன்னர் குண்தங்குற சென்ற காலவினை அப்போ முன்னர் முன்னர் நீ இருந்தாயோ அந்த கிபிலாவை நம்ம ஆக்கவில்லை இல்லாளி அழமை அறிந்து கொள்வதற்காகவே தவிர ஆக்கவில்லை அப்போ அறிந்து கொள்வதற்குத்தான் ஆக்கினோம் என்னத்தை அறிந்து கொள்வதற்காக மையத்தபியூர் ரசூலை ரசூலை பின்பற்றுபவனை அறிந்து கொள்வதற்கு தான் ஆக்கினோம் அப்படின்னு சொல்கிறான்ல அப்போ நம்ம இதில் இதில் அறிய வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இது அக்கீதா அக்கீதா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்லாவை பற்றி இந்த மாதிரி வார்த்தைகள் போடும் பொழுது அல்லாவை பலவீனமாக காட்டுவதாக அமைந்திருக்கிறது இதை வந்து இந்த நாத்திகர்கள் அல்லது குரானுக்கு எதிரான வாதம் செய்யக்கூடியவர்கள்லாம் இது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வசங்கள் எடுத்து கேள்வியும் கேட்டிருக்குறாங்க என்ன கேட்குறாங்க ஒரு தடவை அல்லா எல்லா தெரியுங்கிறாரு இன்னொரு தடவை வந்து இப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிற போகிறேங்கிறாரு இப்படிலாம் கேட்பாங்க நாத்திகர்கள் மற்ற நாத்திகர்னு எல்லா நாத்திகரும் இல்லை நம்மளோட சண்டை பிடிக்கிறதே சில கொள்கையாக கொண்டு சில பேர் இருக்காங்க குரானை அவங்களே வாசிப்பாங்க அவங்களே படிப்பாங்க படிச்சுட்டு அதில் உள்ள அந்த குறையை காணணும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வோம் இந்த மாதிரி இந்த வசனம் இல்லை இது மாதிரி வரக்கூடிய ஏதாவது ரெண்டு வசனத்தை எடுத்து போட்டு என்ன செய்வாங்க அவருக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு ஒரு பக்கத்தில் குரான் சொல்கிறது இன்னொரு பக்கத்தில் ஒன்றுமே தெரியாது இனிமே தான் தெரிஞ்சிக்கிறவாரு அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அப்போ இப்போ குரானில் முரண்பாடு என்ற ஒரு அடிப்படையிலையும் அல்லாவை பற்றி ஒரு தெளிவோ இஸ்லாத்தில் இல்லை என்கிற ஒரு அடிப்படையும் போட்டு மக்களை குழப்புறதுக்கும் கூட இதை பயன்படுத்துவாங்க இந்த ஒரு வசனத்தை இல்லை நீங்கள் இன்னும் என்ன வசனத்தை எடுத்து சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான் இந்த ஒரு வசனத்திற்கு நம்ம இப்போ சொல்ல போகிற பதில் தான் இது மாதிரி அமைந்திருக்கிற எல்லா வசனங்களுக்குமான பதில் இப்போ வந்து என்னென்று கேட்டால் அல்ல அறிந்து கொள்வதற்காக அன்று முதல்ல கொள்ளணும் அல்லாஹெ எல்லாம் அறிந்தவன் என்பது பேசிக்கான ஒரு கொள்கை அப்போ தான் அல்லாவும் அவன் இருக்க முடியும் அல்லாஹ் எல்லாம் தெரிகின்றான் அவன் இறைவனாக இருக்க முடியும் எல்லாம் நடந்த பிறகு தான் அவனுக்கு தெரியுமாக இருந்தால் அவன் வந்து இறைவனாக இருக்க முடியாதுங்கிற ஒரு பேஸிக்கு நம்ம அடிப்படை கொள்கையில் வச்சுருக்கிறோம்ல அதை அப்படி தனியாக வச்சுக்கணும் இதை விளங்குறதா இருந்தால் அதுக்கு மாற்றம் இல்லாமல் தான் இதை விளங்கணும் அப்போ எப்படி விளங்குறது என்று கேட்டால் அறிதல் என்பது வந்து ரெண்டு வகை இருக்கிறது அறிதல் என்பது ரெண்டு வகையான அறிதல் இருக்கிறது ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கும் என்று அதை ஊகித்து சிந்தித்து விளங்கி வைத்து கொள்ளுதல் என்று ஒன்று இருக்கிறது விளங்குதா அது வெளியே நடந்த பிறகு அறிதல் என்று ஒன்று இருக்கிறது இப்போ உதாரணமாக ஒரு ஒரு கால்குலேட்டர் இருக்குது இந்த கால்குலேட்டர் கையில் வச்சுருக்குறீங்க அஞ்சையும் எட்டையும் பெருக்கு நாள் என்ன விடை வரும் என்று உங்களுக்கு தெரியும் கையில் கால்குலேட்டர் வச்சுக்கிறீங்க இதில் வந்து அஞ்சு எட்டு எட்டு போட்டோம்னா நாற்பது வரும்னு உங்களுக்கு தெரியும்ல தெரியும் இதிலருந்து இந்த இதுதான் இது ரிசல்ட்டு வரும் என்று உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்குறீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கும் தெரியும் அதை தயாரிச்சவனுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் என்ன செய்து அது ஒழுங்கான கால்குலேட்டராக இருந்தால் அது தப்பாக தயாரிக்கப்படாமல் சரியாக தயாரிக்கப்பட்ட கால்குலேட்டராக இருக்கும் என்று சொன்னால் இ இத்தனை அஞ்சும் அஞ்சையும் கூட்டினால் பத்துங்கிறதுக்குல ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் என்னன்னு கேட்டிங்கன்னா டென்னு வரும்னு கை கால்குலேட்டர் அடித்து பார்க்காம உங்கள் சொல்ல முடியும் அது அது ஒரு இல்மு அது என்ன இல்மு இதில் வந்து இந்த விஷயம் இருக்குது என்று அறிந்து கொள்வது ஒரு இல்மு அடித்தவுனை இப்போ பார்க்குறீங்கல்ல அதுவும் இல்மு முதல்ல வந்து இது நடக்கத்தான் செய்யும் என்று அறிந்து கொள்கிற ஒரு ஞானம் ஒன்று இருக்கிறது அது கால்குலேட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணாமலே நீங்கள் அறிஞ்சிக்கிறலாம் கால்குலேட்டர் பண்ணாமல் ஆப்ரேட் பண்ணாமலேயே இதுக்கு இது தான் என்று உங்களுக்கு இந்த இந்த கால்குலேட்டரை இந்த ரிசல்ட்டு தான் சொல்லணும் அப்படின்ட்டு அறிந்து கொள்வது ஒன்று அல்லது இன்னொன்று என்னென்னு கேட்டால் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு அடித்து பார்த்து ப்ளஸ் போட்டு என்ன செய்யணும் ஈக்குவல் போட்டோம்னா நாற்பது அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்துன்னு காட்டும் காட்டணும்னு அறிகிறது ஒன்று இப்போ காட்டணும்னு அறிகிறமே அதுவும் அறிவு தான் இதை காட்டுறதுக்கு முன்னாடி அறிகிறமே அதுவும் அறிவு தான் அறிவு எந்த அறிவு என்பது என்னென்று கேட்டால் நடப்பதற்கு முன்னாடியே இதுதான் நடக்கும் என்ற ஒரு விஷயம் சில விஷயத்தில் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இதுதான் இதுக்கு இதுதான் தான் அப்படிங்கிற உதாரணமாக வந்து கொதிக்க கொதிக்க சூடு தண்ணி இருக்குது அதை வந்து கொண்டு வந்து உங்கள் தலையில் ஊற்ற போகிறேன் நான் ஊற்ற போகிறேன் ஊற்றுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியும் கொதிக்க சூடு தண்ணி சு கொதிக்குது ரொம்ப கொ கொ பயங்கரமான சூடாக இருக்கிறது அதை உங்கள் தலையில் ஊற்றுனா உங்கள் தோல் மென்மையான தோலாக இருக்கிறதுனால அது தாங்க துடிச்சு போயிடுவீங்க வெந்து கூட போயிடும் என்னென்ன மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணுவீங்க எல்லாமே எனக்கு தெரியும் எப்போ தெரியும் இதை வந்து ஊற்றினால் வந்து இந்த மாதிரி தான் ஏற்படும் எனக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அது ஒரு இல்மம் இந்த இல்மை நான் எப்படி அறிஞ்சிக்கிட்டேன் இது இதில் இந்த தன்மை இருக்குது என்று நம்ம அனுபவத்தின் மூலமாக பல வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் இப்போ வந்து ஊத்துறோம் ஒரு மேலே ஊற்றணும்னு துடிக்கிறான் இப்போவும் அறிஞ்சிக்கிறேன் இப்போ என்ன அறிஞ்சிக்கிறேன் அந்த செயல் வந்து நடந்த பிறகு அறிதல் என்பது ஒன்று இருக்குது ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியான அறிவு என்பதும் உலகத்தில் இருக்கிறது நடந்த பிறகு உள்ள அறிவு என்பதும் உலகத்தில் இருக்கிறது நம்மளை மாதிரி பலவீனர்களுக்கு ரெண்டு அறிவும் இருக்கிறது நம்மளை மாதிரி பலவீனர்களுக்கு என்ன இருக்குது இதுக்கு இதுதான் ஒரு க துப்பாக்கியால் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சுக்கிட்டு ஒருத்தனை சுட சுட போகிறான் ஒருத்தன் சுட போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இவன் வந்து சுட்டான்னா அவன் செத்துருவான் அப்போ இந்த மாதிரி இடத்துல பட்டால் ஆள் காலியாகிடுவான் அல்ல சாவாட்டாக கூட அதனுடைய பாதிப்பு அவனுக்கு ஏற்படும் எந்த இடத்துல படுகிறது அது எல்லாமே எனக்கு தெரியும் நெஞ்சில் பட்டா செத்துருவான் காலில் பட்டால் க துடிப்பான் என்று எல்லாமே நமக்கு தெரியும் சுட்டு பார்த்து நம்ம தெரியலை அது அந்த அந்த துப்பாக்கியால் அந்த மனுஷனை சுடுவதற்கு முன்னாடியே இதுதான் ரிசல்ட்டு என்று எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பார்க்குறான் அனைவருக்கும் தெரியும் சுட்ட பிறகு அவன் துடிக்கிறதை கண்ணால் பார்த்துட்டு இந்த துப்பாக்கி சுட்டதால் தான் இவன் துடிக்கிறான் என்று அறிந்து கொள்கிறோம் அப்போ அறிவு என்பது இரு வகையில் இருக்கிறது என்ற பேசிக்கை முத வழங்கிக்கணும் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அனைத்து விஷயங்களும் நடப்பதற்கு முன்னாடியே உள்ள அறிவு இருக்குல்ல அது இருக்குது இருக்குது அவனுக்கு எல்லா விஷயத்திற்குமே அது நடக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள அறிவு அல்ல என்ன செய்யுது எந்த விஷயத்துமே நடப்பதற்கு முன்னால் உள்ள அறிவு உங்களுக்கு இருக்கா இல்லையா எனக்கு இருக்கா இல்லையா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் இதுக்கு இதுதான் ரிசல்ட்டு இதுக்கு இதுதான் ரிசல்ட்டுன்னு சொல்லி பல அனுபவங்கள் வழியாக அறிந்து கொண்டு இதுக்கு இதுதான் நடக்கும் ஒரு கண்ணாடி கிளாஸை வந்து பத்து மாடி கட்டுறதுலேருந்து அப்படி தூக்கி போட்டால் அது சுக்கு நூறாக செதறும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் கண்ணாடி கிளாஸை போடாமலே உங்களுக்கு தெரியும் கையில் கண்ணாடி கிளாஸை வச்சுருக்கிறீங்க அதை மேலேருந்து கீழே போட்டால் செதறும் என்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த கண்ணாடி கிளாஸை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை அப்போ வந்து தூக்கி போடுறீங்க போட்ட உன்ன சுக்குநூறாக செதறி போயிருது இப்போவும் அறிஞ்சிக்கிறீங்க என்னது இந்த கிளாஸ் வந்து தூக்குநூறாக விட்டது அப்போ இந்த கிளாஸு சுக்குநூறாக விட்டது என்பதை வந்து நடந்த பிறகு நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்க இந்த கிளாஸ் சுக்குநூறாக செதறும் என்பதை முன்னாடி அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க முன்னாடி நீங்கள் அறிஞ்சி வச்சுக்கிறீங்க இது கண்ணாடியால் ஆனது இது குறிப்பிட்ட தொலைவிலிருந்து போடும் பொழுது அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் கிட்டத்திலேருந்து போட்டால் ஈர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அப்போ உடையாது உயரமான இடத்துல இருந்து போட்டால் பூமியுடைய இழுக்கும் திறன் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இது வந்து உடையும் தன்மை உள்ளதாக இருக்கிறதுனால கீழே உளுந்தவுனே செதறி போயிரும்ங்கிற பெரிய அறிவியல் விஷயத்தை வச்சும் விளங்கலாம் சும்மா அனுபவத்தை வச்சும் விளங்கலாம் போட்டால் உடையை தானே செய்யுது நேற்று போட்டால் உடைய தானே செஞ்சு முந்தா நாள் போட்ட உடைஞ்சா இல்லையா நாளைக்கு போட்டாலும் உடையும் விளங்கி வச்சிக்கிறது அப்போ இல்மு என்பது வந்து ரெண்டு வகையான இல்மு இருக்கிறது ஒன்று நடப்பதற்கு முன்னாடியே அது பற்றிய ஞானம் இதில் எல்லாவுக்கு எந்த குறையும் வராது இந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லாம் அறிந்து கொண்டான்னு சொன்னால் கூட முன்னாடியே தெரியும் என்பது வந்து இதுக்கு முரணை ஆகாது அந்த அறிவு என்ன என்று கேட்டால் நடப்பதற்கு முன்பே இருக்கக்கூடிய ஒரு அறிவு இது என்ன அறிவுன்னு கேட்டால் நடந்த பிறகு தானே நடந்துச்சுன்னு அறிய முடியும் அதாவது ரசூல ஒருத்தன் பின்பற்றானா இந்த கிளாஸ் உடைஞ்சிச்சா இல்லையான் எப்போ அறிய முடியும் இந்த கிளாஸ் தான் அறிய முடியும் இந்த குறிப்பிட்ட ஒரு கிளாஸ் எடுத்துக்காட்டி இந்த கிளாஸ் வந்து உடையுமா உடையாதான்னு கேட்டால் தத்துவார்த்த ரீதியாக உடையும் நான் சொல்லிடுவேன் ஆனால் உடையாமல் சில அதிர்ஷ்டவசத்தில் உடையாமலும் போயிடலாம் விழுகிற அந்த அமைப்பை பொறுத்து தரையுடைய அமைப்பை பொறுத்து பல காரணங்களால் விதிவிலக்காக ஒன்று ரெண்டு தப்பிச்சு கூட போயிடலாம் ஆனால் இந்த கிளாஸே போட்டு உடைச்சி காட்டிட்டோம்னு சொன்னால் இந்த கிளாஸு இத்தனை அடி உயரத்திலேருந்து விழுந்து இத்தனை துண்டாக செதறி போனது என்று நான் அறிஞ்சு கொள்கிறேன் இதுவும் அறிவு தான் ரெண்டு அறிவில் என்ன வித்தியாசம்னு கேட்டால் ஒரு அறிவு வந்து இப்படித்தான் இதனுடைய ரிசல்ட்டு இருக்கும் என்று அறிவது அது அல்லாஹ் எண்ணத்தை ஏற்படுத்தினானோ அப்படித்தான் அது இருக்கும் அதை செஞ்சு காட்டும் போது உள்ள அறிவு இருக்கு இல்லையா அது வந்து அப்போ தானே கிடைக்கும் அதாவது நான் வந்து செத்த பிறகு தான் நான் செத்துட்டேங்கிற ஒரு அறிவு யாருக்கும் கிடைக்கும் அல்லாவுக்கும் அப்படி தானே நான் செத் நான் செத்துருவேண்டாவுக்கு தெரியும் நான் வந்து செத்து போகக்கூடியவன் என்று எல்லாவுக்கு தெரியும் ஆனால் நான் செத்துட்டேன் என்ன என்ன தெரியுது இப்போ அவன் செத்துட்டான் அப்போ என்னென்ன ஒரு செயல் நடக்கிறதோ அந்த செயலை பற்றிய அறிவும் நடந்தவுடன் தான் கிடைக்கும் யாராக இருந்தாலும் இது வந்து இறைவனுடைய அளவற்ற அறிவுக்கு மாற்றம் கிடையாது இப்போ ரசூலை பின்பற்றுவாங்க யார் பின்பற்ற மாட்டாங்கிற தத்துவம் அவனுக்கு தெரியும் இந்த சோதனை வைத்து பார்ப்பதற்கு முன்னாடி அவனுக்கு தெரியும் அப்படித்தான் ஆக போகிறது அது செயல் வடிவத்தில் கொடுத்து காட்டி இங்கே பார் இந்த பார் பின்பற்றானா இந்த பார் பின்பற்றலையா இந்த அறிவு எப்போ தான் கிடைக்கும் அல்லாவா இருந்தால் நல்லா அப்படி நான் ஏற்பாடு செஞ்சுருக்கிறான் அல்லாவே இருந்தாலும் ஒரு காரியம் நடந்துருச்சு என்ற அறிவு வந்து நடந்து பிறகு வரும் ஒரு காரியம் நடக்கும் என்ற அறிவு எப்போ வேண்டாலும் வரலாம் முன்னாடியே வரலாம் ஒரு காரியம் நடந்து விட்டது இப்போ நான் செத்து விட்டேன் என்ற அறிவு எப்போ இருக்கேன் அல்லாவுக்கு நான் தான் வரும் நான் செத்துருவேன் என்ற அறிவு அல்லாவுக்கு இருக்கும் நான் என்னைக்கு இருந்தாலும் சாகக்கூடியவன் அவன் என்றைக்கு சாவான் எத்தனாந்தேதி சாவும் எந்த நிமிஷம் சாகுவேங்கிற வரைக்கும் அவனுக்கு ஞானம் இருக்கும் செத்து விட்டேனா அது எப்படி எல்லாவுக்கும் தெரியும் செத்தவனா தெரியும் அப்போ ஒரு ஒரு காரியம் நடந்த பிறகு அறிதல் என்பது வந்து நடந்த பிறகு தான் அறிய முடியும் இது இப்படித்தான் அல்லா ஏற்படுத்தி இருக்கிறான் இது அல்லாவுடைய அளவற்ற அருளுக்கு அளவற்ற அறிவுக்கு முரண் கிடையாது அவனுடைய அளவற்ற அறிவு என்ன சொல்லுது என்று கேட்டால் இதுதான் நடக்கும் இவன் தான் இப்படி செய்வான் இவன் நல்லவன் போவான் இவன் சொர்க்கவாசியாக போவான் என்பதெல்லாம் அவனுடைய அளவு அளவற்ற அறிவின் அடிப்படையில் அவன் விளங்கி வைத்திருக்கிற விஷயம் ஆனால் நடந்த பிறகு ஒரு ரெண்டாவது அறிவு எல்லாத்துக்கும் கிடைக்கும் அந்த நடந்த பிறகு உள்ள அறிவு அந்த உதாரணமாக வந்து ஒரு கண்ணாடியை போட்டோம்ல உடைஞ்சி போச்சுல தூள் தூளாக நெருங்கி போச்சில் இதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி உடையும் என்ற அறிவு இதற்கு இல்லாமல் இருந்தது இப்போதான் அந்த அறிவு வந்துச்சு நீங்கள் சொல்லுவீங்களா இப்போ நானே ஒரு கண்ணாடி தூக்கி போடுறேன் உடஞ்சி போச்சு அப்போ உடையுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் அதை போடுறேன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது இந்த கண்ணாடி ஓ அவ்வளோ தூரத்துலேருந்து போட்டால் கூட அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு சிமெண்ட் தரையில் போட்டால் கூட உடையாது என்று நினச்சிக்கிட்டு இருந்தான் இதை போட்டவனே தான் உடையுன்னு விளங்கிட்டான்னு சொல்லுவீங்களா இல்லை முதல்ல ஞானம் இருந்தா என்னுடைய ஞானத்தை அது குறைவு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அனைத்தும் அறிந்து வைத்திருந்தாலும் அது நடந்த பிறகு என்ற ஒரு அறிவு இருக்கிறது நடந்த பிறகு கிடைக்கிற அறிவு என்னென்னா நடந்துருச்சு என்ற அறிவு நடந்து விட்டது முடிந்து விட்டது செத்து போய் விட்டான் உடைந்து விட்டது என்ற அறிவு இந்த அறிவு வந்து அப்பப்போ கிடைக்கும் அல்லாவா இருந்தாலும் அப்போ தானே கிடைக்கும் அப்படி தானே படைத்து வச்சுருக்கிறான் இது அல்லாவுடைய அருளுக்கு அளவற்ற அறிவுக்கு மாற்றம் கிடையாது நடந்த விஷயத்தை நடந்த பிறகு தானே அறிய முடியும் அதனால அதுக்கு முன்னாடி வந்து மடமேல இருந்தால் அர்த்தம் வருமா நம்ம பல நெற்ப நெற்பு சுடும் விளங்கி வச்சுக்கிறிய ஒருத்தனை சுட்டு பார்த்து தான் வந்து நெருப்பு சுடுமுறை கண்டுபிடிப்போமா இல்லை அவன் தெரியும் ஏற்கனவே அந்த நெருப்பு கொண்டு வந்து அவனை என்ன தலையில் வச்சு மூச்சில் வச்சு பொசுக்கணும்னு சொன்னால் அப்போ ஒரு ஞானம் கிடைக்கும் என்னது இது சுட்டு பொசுக்கி விட்டது அப்போ சுட்டு பொசுக்கும் என்ற அறிவு ஒரு வகை பொசுக்கி விட்டது என்ற ஒரு வகை ரெண்டு அறிவும் எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்குமா நல்லா இருக்காதா எல்லாருக்கும் இருக்கிறது அது நடக்கிறதுக்கு முன்னாடியும் அறிவு நமக்கு இருந்தது நடந்த பிறகும் ஒரு அறிவு இருக்கிறது நடந்த பிறகு என்ன அறிவுக்குன்னா இது நடந்து விட்டது என்ற அறிவு நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்கத்தான் செய்யும் என்கிற ஒரு அறிவு அப்போ அறிவு என்பது வந்து இரு வகையில் இருக்கிறது இப்போ இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அல்லாஹுடைய ஏழ்மையினர் நம்ம மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கிப்லா விஷயமாக சில பேர் மாறி போனாங்கல்ல யார் யாருன்னா மாறுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் மாறாமல் இருந்தாங்கள்ல அதுவும் தெரியும் இப்போ தெரியும் ஆதமலை சிலத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியும் அப்போல்லாம் நம்ம நம்ம நம்மெல்லாம் இப்படி உருவாகுவோம் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும் அந்த இல்மை இது வந்து பாதிக்காது அவன் என்ன மாதிரி விளங்கி வச்சுருக்கிறானோ அது செயல் வடிவம் வந்தவுடனே அதையும் அறிந்து கொள்கிறான் பத்தியா சொன்னபடி நடந்துருச்சு பத்தியா அப்படின்னு அறிந்து கொள்கிறான் அப்போ இது வந்து ஏற்கனவே மரம இருந்தது ஏற்கனவே அறியாமல் இருந்தது தான் அறிவு கிடைத்தது என்று சொல்வார்களே ஆனால் அவங்களுக்கு அந்த அறிவை பற்றிய புரிதலே கிடையாது நடந்த உடனே தான் அறியணும் என்பது கிடையாது நடந்தவுடனே அறிதல் என்பது அது ஒரு வகை நடப்பதற்கு முன்னாடி அறிதல் என்பது ஒரு வகை அப்போ நடக்க முன்னாடி அறிதல் என்கிற ஒரு விஷயம் அல்லாவுக்கு இருக்கிற காரணத்தினால நடந்த பிறகு இப்போது நான் நடந்ததை அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி அவனுக்கு மடமை இருந்துச்சுன்னு என்ன செய்யாதே வராது அதனால் இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்னென்னு கேட்டால் நம் நம்மிலிருந்தே அவளுக்கு விளக்கம் சொல்லணும் நம் நம்முடைய நிலையில் இருந்தே அது விளக்கம் சொன்னால் தெளிவாயிடும் நம்முடைய நிலை என்ன ஆயிரக்கணக்கான விஷயங்களை நடக்கம் வந்து நம்ம விளங்கி வச்சுருக்குறோம் உடனே விளங்குறதுக்கு சில விஷயங்கள் அது வரைக்கும் நம்ம பார்க்காத சந்திக்காத ஒரு விஷயமாக இருந்தால் இதில் ரிசல்ட் என்ன ஆகும் ஒரு விதை எடுத்து தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்ன்றது நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விதை பார்க்காத ஒரு நிலையில் இருந்தால் அதை உங்களுக்கு விளங்காது அதை ஒரு போட்டோன்னு வெடிக்கும்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு விதையை தண்ணியில் போட்டால் வெடிக்கும்ல அந்த நீங்கள் நாலு தடவை அதை பார்த்துருந்தீங்கன்னா நினைச்சிவிங்க இதை போட்டோம்னா வெடிக்கும் இது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ சில விஷயங்களை வந்து பல புற காரணங்களை வச்சு முன்னரிடம் அறிஞ்சு வச்சிருக்கோம் அந்த இல்மும் நம்மள்கிட்ட இருக்கும் நடந்த உடனேயும் இல்லை முன்னொரு இல்மு கிடைக்கும் என்னது இப்போ உடஞ்சிருச்சு இப்போ வெடிச்சிருச்சு இப்போ வந்து செத்துட்டான் அப்போ இந்த இப்போ உடைந்து விட்டது இப்படிங்கிற ஒரு இல்மு நம்ம கிடைக்கும் அப்போ இந்த இல்மு வகை இருக்குன்னு விளங்கிட்டோம் என்று சொன்னால் இந்த வசனத்தில் எந்த கேள்வியும் கேட்க கேட்க இந்த வசனமும் இல்லை இந்த கருத்துப்பட வர்றதுலாம் என்னென்னு கேட்டால் ஒன்று ஒன்று நடந்த பிறகு அறிதல் என்பது நடந்த பிறகு தானே அறிய முடியும் அல்லாவுக்கு அப்போ தானே அப்படி தானே அவன் ப படைச்சு வச்சுருக்கிறான் அல்லாவை வந்து இந்த மாதிரி தான் படைச்சு வச்சிருக்கிறான் அந்த செட்டப்பை எல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கிறான் ஒரு விஷயத்தை நடந்த பிறகு அறிதலாக இருந்தால் நடந்த பிறகு தான் அறிய முடியும் அப்போ இவன் இவன் செஞ்சு இவன் செய்வாங்கிறவனுக்கு ஏற்கனவே தெரியும் மத்தியாக செஞ்சுட்டு நான் சொன்னபடி அப்படிங்கிற ஒரு இல்மம் வந்து எப்போ கிடைக்கும் பின்னாடி தான் கிடைக்கும் இது வந்து இறைத்தன்மைக்கு மாற்றம் கிடையாது இதை உன்னோடைய அறியாமையை இது குறிக்கவே குறிக்காது இது நடக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்போ எப்படி தெரியும்னு ஆனால் அதுக்கு தான் இருந்து உதாரணம் காட்டுறேன் மனிதர்கள் அப்படி இருக்க தானேப்ப செய்கிறீங்க எத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க இதுக்கு இதாக ரிசல்ட்டுன்னு சொல்கிறீங்களா இல்லையா ஒருத்தன் தண்ணிக்குள்ளே பத்து நிமிஷம் மூ மூழ்கடிச்சா செத்து போயிருவான்னு உங்களுக்கு தெரியுமில யாரையும் மூலிகழ்ச்சி வச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரியுது கேள்விப்பட்டு படித்து தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க ஒருத்தனை மூலிகை வச்சு பத்து நிமிஷம் கழித்து தூக்குறீங்க பணமாக வர்றான் ஆ இவன் மூழ்கடிக்கப்பட்டு செத்துட்டான்னு அறிஞ்சிக்கிறீங்க இதுவும் ஒரு அறிவு தான் அதுவும் அறிவு தான் அப்போ அறிவு வந்து இரு வகையில் இருக்கிறது ஒன்று வந்து நடந்த பிறகு உள்ள எந்த ஒரு அறிவாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அல்லவாக இருந்தாலும் நடந்த பிறகு உள்ள அறிவு நடந்த பிறகு என்ன தெரியும் அதில் நடந்த பிறகுன்ற சேர்த்துட்ட பொழுது நடந்த பிறகு என்ன நடக்கும் என்பது அல்லாவுக்கும் நடந்த பிறதானே தெரியும் தான் ஆனால் இதுதான் நடக்கணும்னு தெரியும் இதுதான் நடக்கும் தெரியும் அது வெளிப்படையாக என்ன செய்யும் பா நான் சொன்னபடி நடந்து விட்டது அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்து தான் வரும் இது சாதாரண ஒரு விஷயம் சாதாரண ஒரு நடைமுறையில் ஒரு விஷயத்தை தான் இப்படி தத்து பயங்கரமான ஒரு கேள்வி மாதிரி கேட்குறாங்க இது சாதாரண ஒரு பேச்சு வழக்கில் உள்ளது இது அறிதல் என்பதை வந்து நம்மளும் என்ன செய்கிறோம் இது மாதிரி நிறைய நம்ம பயன்படுத்தி கொண்டு இது ஃபஸ்ட்டு அறிந்து கொள்கிற ஒரு விஷயம் இது அடுத்ததாக இந்த வசனத்தில் விளங்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது சார்லாம் நாளைக்கு பார்ப்போம்